தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் தண்ணீர் பிரச்சனை ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம், என்னென்ன வழிமுறைகளை கையாண்டோம்னா நம்மளுடைய தண்ணீர் பிரச்சனையை நம்ம போக்கிக்கலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு தண்ணீர் பிரச்சனையாக இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தினம் தினம் நம்ம செய்தித்தாளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு தண்ணீரோட தேவையை உணர்த்துவதற்காகவும் தண்ணீரை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கு. முடிஞ்சவரை எல்லாருக்கும் பகிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களையும் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். உலகத்திலேயே ஒரு துளி தண்ணீர் கூட இல்லாத பகுதிகளை அது நடக்கக்கூடிய நாளை டே ஜீரோன்னு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே சவுத் ஆஃப்ரிக்காவில் கேப் டவுன் சொல்லக்கூடிய பகுதியில் நடந்தது. இது சம்பந்தமான தகவல்களை நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். மேலே ஐகாட்டில் இருக்குது. அதே போன்ற நிகழ்வு தான் இப்போ சென்னையிலே நடந்துக்கிட்டு இருக்குது. இது நாளைக்கு நம்ம கிராமங்களே நடக்கலாம். தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் பிரதான பிரச்சனையாக என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த தண்ணி பிரச்சனை ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இன்றைக்கி அந்த தண்ணீரை எந்த அளவுக்கு நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில வழிமுறைகளை நீங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்கள். சராசரியாக ஒரு நாளைக்கு 180 லிட்டர் தண்ணியை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய வீடுகளில். நாம் பயன்படுத்துகிற அந்த 180 லிட்டர் தண்ணீரில் பாதி அளவு கூட இந்த நகர்ப்புறங்களில் உள்ளவங்களால் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தான் இன்றைக்கி நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். சரி, எந்தெந்த விதத்தில் தண்ணீரை நம்ம சேமிக்கலாம், அதாவது அளவுக்கு அதிகமாக போகக்கூடிய வீணடிக்கக்கூடிய தண்ணீரை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதையும் சில வழிமுறைகள் மூலமாக பார்ப்போம். தண்ணீரை வீணடிக்கக்கூடிய பழக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா காலையில் பல் துளக்கும் போதே ஆரம்பிச்சிடுது. இவர்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்னு பார்த்தோம்னா பல் துளக்க ஆரம்பித்த நேரத்திலேருந்து பல் துளக்கி முடிகிற வரைக்கும் அந்த குழாயை திறந்தே வச்சுருப்பாங்க. இதன் மூலமாக அளவுக்கு அதிகமான தண்ணீர் வீணாக போகிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பழக்கத்தவங்க மாற்றிக்கிட்டாலே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரை நம்ம பாதுகாக்க முடியும். அடுத்ததாக நாம் செய்யக்கூடிய தவறு என்னென்னு பார்த்தோம்னா பல பேர் வீட்டில் இன்றைக்கி வெஸ்டர்ன் டாய்லெட் பயன்படுத்துகிற பார்க்க முடியுது. தண்ணீரை பீச்சு அடிக்கிற மாதிரி இந்த டாய்லெட்டு ஃப்ரெஷ்ஷாக அவங்க அழுத்தும் பொழுது இது அளவுக்கு அதிகமான தண்ணீர் வீணாகிறத பார்க்குறோம். இதுபோல் வீணாகக்கூடிய தண்ணீரை வந்து சேமிப்பதற்கு நம்ம இந்த ஃப்ளஷ்ஷோட வேகத்தை கொஞ்சம் சற்று குறைச்சே வைச்சோம்னாக்கா ஓரளவுக்கு நம்ம தண்ணீரை பாதுகாக்க முடியும். அடுத்ததாக எந்த முறையில் தண்ணீர் வீணாகுதுன்னு பார்த்தோம்னா ஷவர் குளியலில் குளிக்கும்போது தண்ணீரானது அளவுக்கு அதிகமாக வீணாகிறத பார்க்குறோம். இதுபோல் ஷவரில் குளிக்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு 6-45 லிட்டர் வரைக்கும் தண்ணீரானது வெளியே போகிறத பார்க்குறோம். ஒரு நிமிடத்துக்கு 45 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் வீணாக போகுதுன்னா சிலர் இன்றைக்குள்ள இந்த கோடை வெப்பத்தினால அரை மணி நேரம் கூட தண்ணீரில் அப்படியே நிற்கக்கூடியதை பார்க்குறோம். இது மாதிரி பிரச்சனையினால எந்த அளவுக்கு தண்ணீர் வீணாகுது அப்படிங்கிறது நாமளே கால்குலேட் பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான். இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் வாஷிங் மிஷின் இருக்குது. அதுலேருந்து தண்ணீர் எப்படி வீண்வரை ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா துணிகளை வந்து வாஷிங் மிஷினில் போடும்போது தனித்தனியாக போட்டு துவைக்கக்கூடிய ஒரு பழக்கம் அவங்கள்ட்ட இருக்குது. அதை அவங்க மாற்றிக்கணும். சிலர் என்ன செய்கிறாங்கன்னா 1-2 துணிக்கு கூட அவங்க வாஷிங் மிஷினையே பயன்படுத்தக்கூடியதை பார்க்குறோம். இது போல் பிரச்சனையினால தான் தண்ணீரானது வீண்வரை ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மின்சாரம் கூட அளவுக்கு அதிகமாக வீண்வரையமாக தான் ஆகும். இது மூலமாக கரண்ட் பில் ஏறுறது இது மாதிரி பிரச்சனைகளும் ஏற்படும். இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா துவைக்கும் போது வாரத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு 2 முறை அப்படின்னு கணக்கு பண்ணி மொத்தமாக எல்லா துணிகளையும் ஒரே நேரத்தில் துவைச்சோம்னா தண்ணீரை முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மின்சாரத்தையும் நம்மளால் சேமிக்க முடியும். இன்னும் சில வழிகளில் கூட தண்ணீரானது வீணாக கூட பார்க்குறோம். அதாவது சிலர் தண்ணீரோட குழாயை வந்து சரியாக மூடாமல் விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒழுகிக்கிட்டு இருக்கக்கூடிய நீரை சேமித்து வச்சாலே நம்ம ஓரளவுக்கு நம்ம தண்ணீர் வந்து பிரச்சனைலேருந்து பாதுகாத்துக்கொள்ளலாம். நம்முடைய இந்த சின்ன அலட்சியம் தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அது நம்ம நல்லாவே உணரக்கூடியதாக இருக்கிறோம். அப்படிங்கிற நிலமையில் தண்ணீர் பயன்படுத்தின பிறகு அந்த குழாய்களோட மூடியில் மூடிட்டு போனோம்னா கண்டிப்பாக அந்த தண்ணி நம்ம பாதுகாக்கலாம். அடுத்ததாக தண்ணீர் அளவுக்கு அதிகமாக வீணாகக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தோம்னா அது சமையல் அறையாக தான் இருக்குது. சமையல் அறையில் வாஷ்பேஷன் பயன்படுத்தும் போது அதில் அடைப்பு ஏற்படுதுன்னு சொல்லி தண்ணீரை வேகமாக விட்டு அந்த அடைப்பை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி அளவுக்கு அதிகமாக வீணடிக்கிறத பார்க்குறோம். அந்த அடைப்பை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய தண்ணீரோட அளவு ரொம்பவே அதிகம். இதுபோல் அடைப்பை வந்து தடுப்பதற்கு முன்கூட்டியே ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு சில சிஸ்டங்கள்லாம் இருக்காது. என்னென்னு பார்த்தோம்னா வாஷ்பேஷனில் உள்ள குழாயோட அதை பொருத்த வேண்டியது. பொருத்திய பிறகு அந்த தண்ணி வரலன்னா கூட காற்றின் மூலமாகவே அந்த ஸ்ப்ரேவானது செயல்பட்டு அந்த தடையை வந்து நீக்கக்கூடியதாக இன்றைக்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பல பேர் வீடுகளில் தோட்டங்களில் கூட தண்ணீரை நல்ல தண்ணீரை பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் காய்கறி கழுவுன தண்ணி அல்லது இந்த பாத்திரங்கள் கழுவுன தண்ணியை கூட பயன்படுத்தலாம். குடிக்கவே தண்ணி இல்லை அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. பாத்திரம் கழுவுறதுக்கு தண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பதிலாக வேறு ஒரு மாற்று வழி இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா வாழை இலைகளை பயன்படுத்துங்க. வாழை இலைகளை பயன்படுத்துகிறப்ப தண்ணீரானது நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மிச்சமாகும். அது எப்படின்னாக்கா பாத்திரம் கழுவுறதுக்கான தேவை அதில் இருக்காது. அதன் மூலமாக நீங்கள் தண்ணீரை சேமிக்கலாம். இதுவும் ஒரு முக்கியமான வழிமுறை தான். அடுத்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பணி என்னென்னு பார்த்தோம்னாக்கா கார் கழுவுறது, வீடு கழுவுறது இந்த மாதிரி சில விஷயங்களில் தண்ணீர் தேவைப்படுவதாக இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் ஈர துணியை வச்சு நம்ம தொடச்சி சுத்தம் பண்ணாலே ஓரளவுக்கு சுத்தமாக தான் இருக்கும். அந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டோம்னாக்கா கண்டிப்பாக தண்ணீரோட தேவையை பூர்த்தி செய்யலாம்.
அடுத்து கூடுதல் தகவலாக என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்தோம்னா, வாட்டர் மீட்டர்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சிஸ்டம் இருக்குது, அதை வாங்கி நம்ம பொறுத்துறது மூலமாக வீட்டில் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணீரை நம்ம வந்து வீணடிக்கிறோம், அதாவது எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் அனைத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.